நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் வந்து இன்றைக்கு வந்து செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். அது பற்றி நம்மளிடையே உரையாற்றுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்வேந்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை இப்பொழுது சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா, நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள், அதாவது ஆசாத்திக் அமிர்த மகோத்சவம், அதாவது நாட்டின் சுதந்திர பயணம், இந்த பயணத்தின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம்முடைய நேயர்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரரான செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நேயர்கள் காவலாக இருக்காங்க, நீங்கள் தொடரலாம். உங்களுக்கும் புதிய தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிற ஆசாத்திகா அம்ருத் மகோத்சவ திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் அந்நிய மண்ணில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மாபெரும் வீரன் டாக்டர் ஜெய்ஹிந்த் செண்பகராமனுடைய வாழ்க்கை வரலாற்றை சமர்ப்பிக்கின்றேன். ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாட்டில் புதன் சந்தை கிராமத்தில் சின்னசாமி பிள்ளை நாகம்மாள் தம்பியினருக்காக 15/9/1891 பிறந்தார். சின்னசாமி பிள்ளை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் திருவனந்தபுரத்தில் தலைமை காவலராக பணியாற்றியவர். செண்பகராமன் அவர்கள் திருவனந்தபுரத்தில் காந்தாரியம்மன் கோயில் தெருவிருந்த ஒரு தொடக்கப்பள்ளியில் 5வது வகுப்பு வரை படிக்கிறார். பின்னர் வந்து மகாராஜா உயர்நிலைப் பள்ளியில் 6வது வகுப்பு சேர்ந்து பள்ளி படிப்பை முடிக்கிறார். அவர் படிக்கிற போது அவர் வீட்டுக்கு அருகில் ஒரு தேசபக்தர் கிருஷ்ணசாமி ஐயன் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்லுவார். அவருடைய வீட்டில் வீரசிவாஜி, ராஜாராம் மோகன் ராய், கோபாலகிருஷ்ண கோவிலே, லோகமானிய திலகர், ஜான்சி ராணி போன்றவங்களாம் படம் இருக்குது. அதை பற்றி கேட்பார். அவர் வந்து அவர்களுடைய தியாக வரலாற்றை சொல்லுவார்கள். அதை அதுத்தோடு இல்லாமல் ஆங்கிலேயர் அராஜக செயல்களையும் கிருஷ்ணாமையே சொல்லுவார். அதனுடைய விளைவாக செண்பகராமனுடைய மனதில் நாட்டுப்பற்று ஒரு சுதந்திர உணர்வு. 1901 அவருடைய 10வது பிறந்த நாளில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? பள்ளி முடிஞ்சு வெளியே வரையில் அவரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என கோஷம் போடுறாங்க. உடனே அல்லி அடித்து ஹெட்மாஸ்டர் வெளியே வர்றார். வந்து இது வந்து இப்போ நடக்கிற ஆட்சி ஆங்கிலேய ஆட்சி, திருவாங்கூர் சமஸ்தானம் ஆங்கிலேயர் கட்டுப்பட்டது, நம்மளுடைய பள்ளி அப்படி அதற்கு கட்டுப்பட்டது, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னு என்னுடைய 10வது பிறந்தவர் என்று அதை ஒரு வித்தியாசமாக கொண்டாடுவதற்காக நான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு போயிடுறார். தலைமை ஆசிரியர் ரொம்ப வருத்தப்படுறார். இதற்கிடையில் பள்ளியில் படிக்கிற போதே அவருடைய சக இளைஞர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து பாரத மாதா வாலிபர் சங்கம்னு ஒன்று அமைக்கிறார். ஒரு சமயம் பள்ளிக்கு ஆங்கிலேய கல்வி அதிகாரி வருகை வருகிறார். இதை தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுறார், ஒரு 10-20 மாணவர்களை திரட்டி வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஆங்கிலேயர் ஆட்சி ஒழிக எனக்கு கோஷம் போடுறார். ஹெட்மாஸ்டர் பெரம்பு எடுத்துக்கிட்டு அடிக்க ஒடியாரு, மாணவர்கள் கலைந்து ஓடுறாங்க. ஆனால் செண்பகராமன் அதே இடத்துல நிற்கிறார். உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்து மாணவர்களையெல்லாம் அடித்து விரட்டி போலீஸ் வேலையில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு தலைமை தான் இங்கே வந்தது செண்பகராமனுடைய தந்தை சின்னசாமி பிள்ளை எட்கான் சோழ். அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம், பையன் இந்த மாதிரி பண்ணுறானேன்னு ரொம்ப வருத்தம். கொண்டு தூரத்தில் இறக்கி விட்டுறாங்க, சமாளித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அங்கேயே மகாராஜா கல்லூரியே பட்டப்படிப்பை முடிக்கிறார். ஒரு நாள் கல்லூரியிலிருந்து வீடு திரும்புகிற போது ஒரு மரத்தடியில் அழுக்கேறிய கந்தல் துணி அணிந்த ஒரு வெளிநாட்டவர் படுத்து குளிரில் நடிக்கிட்டு இருக்கான். அருகில் போய் அவனை கூப்பிட்டு என்ன இதனுடைய காய்ச்சல், உடனே அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டில் அவங்க குடும்ப வைத்தியர் அரண்மனை வைத்தியர் பத்மநாபிள்ளை வர சொல்லி அவருக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கஞ்சி ரசமெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. வீட்டில் இரவில் அங்கேயே திண்ணையிலேயே படுக்க சொல்லிடுறாங்க. அது யாருன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தாவர உயிர்
தாவர உயிரியல் நிபுணர் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லேண்ட். அவர் ஒரு ஜெர்மானிய ஒற்றர். இந்த நீங்க சொல்ற அந்த கதையை கேட்கும்போது நம்ம வந்து அந்நியர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தாலும் கூட அந்நியர் என்று பார்க்காமல் ஒரு மனிதாபன ஒரு உணர்வோடு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவரை வந்து கவனிச்சிருக்கனா, இது பெரிய விஷயம். அந்த வேறுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. அதுக்கப்புறம் வால்டர் வில்லியம் ஷென்புராம்னு நண்பர்கள் ஆயிடுறாங்க. பல நாட்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தை பத்தி அவரும் பேச இவரும் பேச செண்புராமனுடைய ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு அவர் புரிந்து கொண்டார். வால்டர் வெளிப்படையாகவே ஒரு நாள் கேட்டார், ஆங்கிலேயர் எதிர்த்து போராடும் என்ன வந்தால் எங்கூடவா ஜெர்மனிக்கு போகலாம், என்னுடைய செலவில் கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை நானே போட்டு படிக்க வைக்கிறோம்னு. செண்புராமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வெளிநாடு போகணும்னா பெற்றோர்களோட அனுமதி வேணும். கண்டிப்பாக அவருடைய பெற்றோர்களை சரி செய்கிறதுக்கு அவங்க சரித்திர ஆசிரியர் ஓஎம் செரியன் வால்டரை பற்றி தெரிஞ்சவர், வால்டரை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லி அதே நேரத்தில் செண்பகராமனை போலீஸ் கண்காணிக்கிறாங்க. அதனால் அவங்க பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா வெளிநாடு போய் படிச்சுட்டு வரட்டு, இங்கேயே போலீஸ் வந்து தேடுற நிலைக்கு உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அனுமதி கொடுத்துட்றாங்க. வால்டர் வெளிநாடு போகிற ஜெர்மன் போகிற எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. இவரை வெங்கிட்டான்னு தான் அந்த அம்மா கூப்பிடுவாங்க, அவங்க தாயார். தாயார் வெங்கிட்டா நன்கு படித்து பட்டம் பெற்று விரைவில் வந்து தாய்நாட்டுக்கு வந்து சேன்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. 1907 செண்பகராமன் அவருடைய நண்பர் பத்மநாப பிள்ளை வால்டர் மூவரும் திருவனந்தபுரத்திலிருந்து நீராவி படகு மூலம் இலங்கை போகிறாங்க. இலங்கையிலிருந்து 22/9/1908 NGL யார்க் கப்பல் மூலம் இத்தாலிக்கு போயிடுறாங்க. செண்பகராமன் பத்மநாப பிள்ளையும் இத்தாலியில் இருக்காங்க. அங்கே நேப்பிள் நகரில் இருந்த பெர்லிஸ்ட் லாங்குவேஜ் கல்லூரியில் சேர்ந்து இத்தாலி ஆங்கிலம் பிரெஞ்சு என பல அந்நிய மொழிகளை படிக்கிறார். வால்டரை வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகவே ஏற்றுக்கிறார். 16/9/1909 அன்று மாலை இன்டர்நேஷனல் சொசைட்டி என்ற அமைப்பு அங்கே படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வரவேற்பு விருந்து கொடுக்குது. அந்த விருந்தில் செண்பகராமன் பேச சொல்கிறாங்க. செண்பகராமன் வந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் என்னென்ன கொடுமை செய்கிறாங்கிறதுலாம் புள்ளிவிவரமாக பேசுகிறார். இவருடைய பேச்சை பார்த்து அந்த சபை வந்து அந்த சொசைட்டி பாராட்டி தங்கப்பதம் கொடுக்குது. கல்லூரியில் ரொம்ப சிறந்த மாணவனாக படிச்சுட்டு வர்றார். இருந்தாலும் அவருடைய மனசெல்லாம் இந்திய சுதந்திரத்தில் இருக்குது. கல்லூரி காலத்தில் செண்பகராமனுக்கு புரட்சியாளர் ஜான் ஜோரிஸின் உரைகளை நிறைய படிச்சிருக்காரு, நிறைய கேட்டிருக்காரு. அதனால் அவருடைய மனசில் வந்து ஒரு புரட்சி சிந்தனை தான் வருது. இத்தாலியில் படிப்பு முடிந்த செண்பகராமன் பொறியியல் கல்வி படிப்பதற்காக 1910 சுவிட்சர்லாந்து போகிறார். அங்கு ஜூரிச் நகரில் பொறியியல் கல்வியில் சேர்ந்து எலக்ட்ரானிக் படிப்பு படிக்கிறார். ஜூரிச் நகரில் நடைபெற்ற பல பொது நிகழ்வுகளில் பங்கேற்று பேசுகிறார். எல்லா நிகழ்ச்சிகளிலும் பேசுகிற போதும் இவர் ஆங்கிலேயர்களை விமர்சிக்க தவறதில்லை. இந்தியாவில் என்ன நடக்கிறது புள்ளிவரமாக சொல்கிறார். இந்தியர்கள் அடிமைகளாக வாழும் தென்னாப்பிரிக்கா, இலங்கை, மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் செண்பகராமனை பற்றி எல்லாரும் அறிஞ்சிக்கிறாங்க, அவரை பாராட்டுறாங்க. தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த மூத்த பத்திரிகையாளர் தமிழர் பிரசை சோ விருதாச்சலம் பிள்ளையோட தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு தென்னாப்பிரிக்காவில் என்னென்ன ஆங்கிலேயர் மக்களுக்கு கொடுமை செய்கிறாங்கிறதெல்லாம் கேட்டறிகிறார். அதை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறார். இந்தியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் ஆங்கிலேயரிடமிருந்து விடுவிக்க 1912 ஜூன் மாதத்தில் ஜூரிச் நகரில் சர்வதேச இந்திய ஆதரவு குழுன்னு ஒரு குழு அமைக்கிறார். இவருடைய தலைமையில் தொடர்ச்சியாக இந்திய சுதந்திர கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்குறார். அது யாராருன்னா வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா, மகாத்மா காந்தி. இவர் அமைச்ச குழுவில் மகாத்மா காந்தி ஒரு உறுப்பினர். பெரிய விஷயம். பூபேந்திரநாத் துத்தா, ராமன் பிள்ளை, தாரக்நாத் தாஸ், மௌலவி பர்கத்துல்லா, சந்திரகாந்த் சக்கரவர்த்தி, பிரபாகர், பிரேந்தர் சர்க்கார், ஹேரம்லால் குப்தா, இத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது மாதிரி மகாத்மா காந்தி அடிகளே வந்து அந்த குழுவில் வந்து உறுப்பினராக இருக்கேன்னா இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. ஆமாம், இவ்வளோ பெரிய விஷயங்கள். ஜூரிச் நகரில் வெற்றிகரமாக படிப்பு முடிச்சிடறார்.
1914 அவருடைய வடப்பு தந்தையா இருக்கிற சர் வால்டர் யோசனைப்படி பெர்லின் போய் மேல் படிப்பு போய் சேர்றார். ஜெர்மன்ல பெர்லின் அங்க சேர்ந்து பொருளாதார தொழில படிக்கிறார் மேல் படிப்பு. பெர்லின் இருக்கும் போது இந்திய சுதந்திரத்துக்காக வெளிநாட்டில் செயல்பட்டு வந்த ருஸ்தம் காமாமையார ஒரு கூட்டத்தில் செண்பகராமன் சந்திக்கிறார். அந்த அம்மா யாருன்னா, அந்த அம்மா தான் ஒரு கூட்டத்தில் தன்னுடைய சேலையை கிழித்து இது இதுதான் இந்தியாவின் தேசிய கொடின்னு காமிச்சாங்க. ருஸ்தம் காமா ஆமா உலகக்கு தேசிய கொடியை அறிமுகப்படுத்தியவர். பின்னர் காமா அம்மையார் பங்கேற்ற எல்லா கூட்டத்துக்கும் போறார். பங்கேற்ற அவர் வந்து அந்த கூட்டத்தில் எல்லாம் இவரும் பேசுறாரு. அந்த காமா அம்மையாரின் நம்பிக்கைக்குரியவரா செண்பகராமன் ஆயிறார். ஆனால் அதே நேரத்தில் செண்பகராமன் படிப்பை வந்து குறவில்ல, கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறார். செண்பகராமனுடைய அறிவாற்றலை பாராட்டி டாக்டர் பட்டம் தராங்க. நல்ல சிறந்த மாணவர்னு சொல்லி முனைவர் பட்டம் தராங்க. காமா அம்மையார் வந்து உலகளவிய இந்திய சுதந்திர போராளிகளோட தொடர்பு இருக்காங்க உலகம் முழுதும். அதற்காக அவர் நடத்தி வந்த பெர்லின் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. அந்த கமிட்டியில இவர் ஆரம்பிச்சிருக்காரு காந்தி எல்லாம் உட்பட இந்திய சர்வதேச ஆதரவு குழு அதை அதில் இணைச்சர்றார் இணைச்சர்றாங்க. 1914 செண்பகராமன் அவர் வந்து ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் வாழ்கிறாங்களோ அந்த இந்தியர்களுக்கு இழைக்கிற அநீதிகளை விளக்குவதற்காக ப்ரோ இந்தியாங்கிற பத்திரிகையை துவக்கிறார். பெர்லின் காமா அம்மையார் தலைமையில் புரட்சியாளர் லாலா கர்தயால் தான் வெளியிடுறார். பஞ்சாபியரான கர்தயாளர்னா 1905 ஐசிஎஸ் பட்டத்தை உதறிட்டு புரட்சியில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். இதற்கிடையில் ஜெர்மானிய மன்னர் வந்து இவரை பற்றி கேள்விப்படுறார். அதாவது வந்து அழைச்சு வருமாறு கூப்பிடுறார். செண்பகராமன் ஹைசர் மன்னரை சந்திக்கிறார். இந்தியாவில் நிலவி வருகிற ஆங்கிலேயருடைய அராஜக செயல்களை வளர்க்கிறார். செண்பகராமனுடைய தேசப்பற்றையும் புரட்சிகரமான செயலையும் பார்த்து மன்னர் வந்து வெகுவாக பாராட்டுறார். பாராட்டினதோட முனைவர் பட்டம் பெற்றிருந்ததுனால அரசியல் ஆலோசனை குழுவில் ஒரு உறுப்பினர் ஆக்கிறார். பெரிய விஷயம் அது. கெய்சரோட கவர்மெண்ட்ல செண்பகராமன் வழங்கிய ஆலோசனை எல்லாம் அரசாங்கத்தில் பல பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்ததுனால செண்பகராமன் அரசின் பிரதம ஆலோசனையாக அமைச்சார். செண்பகராமன் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை அறவழியில் போராடுவதை விட ஆங்கிலேயர்களை வந்து ஆயுதம் தாங்கி விரட்ட வேண்டும் சொல்லி மன்னர்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறார். மன்னர் அதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சார். உன்னுடைய யோசனை நல்ல யோசனைன்னு சொல்லி உடனே என்ன பண்றார், நீ ராணுவத்தில் சேரு, ராணுவத்தில் பயிற்சி பெறுகிறார். இவர் ராணுவத்தில் சேர்ந்து தலைமை அதிகாரியாக வருவரை பயிற்சி பெறார். அப்புறம் கப்பல் படையில சேர்ந்து பயிற்சி பெறார். தனியாக விமானம் ஓட்டுறதுக்கும் பயிற்சி பெறார். செண்பகராமன் வந்து 22 இந்திய மொழிகள் தவிர 12 வெளிநாட்டு மொழிகளை படித்தவர். சகலகரா வல்லவன் ஆகிறார். எழுதவும் படிக்கவும் தேர்ச்சி பெற்றவர். ஜெர்மனுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில சண்டை நிலவுதுங்க. கடற்போட்டியில பீரங்கிகள் பொருத்தப்பட்ட வெகு வேகமாக பயிரக்கூடிய போர்க்கப்பல ஜெர்மன் உருவாக்குது. அதில் தான் எஸ்எம்எஸ் எம்டன் முக்கியமான போர்க்கப்பல். இந்த எம்டன் போர்க்கப்பல் டான்சிக் என்ற ஜெர்மானிய கப்பல் தளத்தில் 1907-08 தயாரிக்கப்பட்டது. 1908 டான்சிக் மேயர் எம்டன் என்று பெயரிட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 3,650 எடை கொண்ட எம்டன் போர்க்கப்பல் மணிக்கு 25 கடல் மைல் வேகம் செல்லும் திறனுள்ளது. 10.5 சென்டிமீட்டர் அளவிலான 10 பீரங்கிகள் அதில் துப்பாக்கிகள் பொருத்தியிருக்காங்க. இந்த பீரங்கி துப்பாக்கிகள் வெகு தூரத்தில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. 1911 நவம்பரில் ஜீனாவில் ஏற்பட்ட சண்டைகளினால ஜெர்மனியர்கள் பாதிக்கூடாதுங்கிறக அந்த கப்பலை வந்து அங்கே எம்டன் கப்பல் சீனாவில் நிறுத்தி வச்சிருக்காங்க. மன்னர் கெய்சருடைய ஆலோசனை குழு உறுப்பினராக செண்பகராமன் இந்த போர்க்கப்பலை எடுத்துக்கிட்டு சென்னை, கல்கத்தா, பம்பாய் தலைமை ஆங்கிலேயருடைய தலைமையிடங்களெல்லாம் தாக்க வேண்டும். அந்தமான் சிறையில் இருக்கிற வீர சாவர்கர் உள்ளிட்டவர்களையெல்லாம் சிறையை தகர்த்து கொண்டு வரணும்னு யோசனை சொல்றார். மன்னர் செய்கின்றார். முதல் உலகப் போர் தொடங்கிய உடனே
சீன கடற்படை துறைமுகமான சிங்டோல எம்டன் கப்பல் நிற்குது. அந்த கப்பலை எடுத்து வர வேண்டும் என்று செண்பகராமன் எல்லாம் ஏற்பாடு செய்கிறார். கேப்டன் முல்லர் அந்த கப்பலுக்கு, அவர் உடனே செண்பகராமனுக்கு தந்தியை வாழ்த்து தந்தியை அனுப்புகிறார். அதில் சிங்டோ நகருக்கு செல்ல வேண்டாம், சீனாவின் குயின்டோ துறைமுகத்துக்கு வான்னு சொல்கிறார். குயின்டோ துறைமுகத்துக்கு போகணும்னா ரயிலில் தான் போக முடியும். மாறு வேடத்தில் ரொம்ப சிரமப்பட்டு போய் குயின்டோ நகருக்கு சொன்ன நாளுக்கு முன்னால் போயிடுறார். போய் சேர்ந்த உடனே கப்பல் பயணம், எம்டன் கப்பல் பயணம் தொடங்குது. 12/8/1914 பாகன் தீவுக்கு போய் சேர்றாங்க. பின்னர் செண்பகராமன் சமயம் இது வந்து கடற்படையில போகல, ஆங்கிலேய கப்பல்கள் தாக்கக்கூடாதுல்லங்க, மார்வாடத்துல போறாங்க. அது இல்ல, இந்த கப்பல் என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேய கொடி கட்டிடுறாங்க. பார்த்தா ஆங்கிலேய கப்பல் மாதிரி இடமும் மாறுவேன், இதுவும் வந்து அதுக்கு யோசனை. அப்புறம் ஆங்கிலேயர் தப்பிச்சு 5/9/1914 இந்திய கடற்படைக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. 22/9/1914 செவ்வாய்க்கிழமை 9:00 செண்பகராமன் ஆலோசனைப்படி சென்னையிலே 2700 மீட்டர் கோட்டைக்கு 2700 மீட்டர் தூரத்தில் நிறுத்தியிருக்கிற எம்டன் கப்பலில் இருந்து 20 நிமிட நேரம் 132 குண்டுகள் எறிகிறாங்க. துறைமுகத்தில் இருக்கிற பர்மாசல் டேங்க் பங்க் எரியுது. அங்கே இருக்கிற ஜீப்ரா என்கிற கப்பல் தாக்கப்படுது. அதில் பிளட்சர் இன்ஜினியர் அவரோட இருந்தவெல்லாம் பலியாகிறான். எண்ணெய் டேங்கில் அத்தனை எரியுது. குண்டுகள் தாக்குதலே நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு செவிரே அடியோட போயிருது. ஆங்கிலேயர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கு. இந்த மாதிரி பண்ணது கோட்டைக்கு எரிஞ்ச குண்டு வந்து புதைமணல சிக்கியது. இன்னைக்கு மியூசியத்தில் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய பலம் அவனுக்கு தெரியும். இது யார் இந்த மாதிரி செய்து அவனுக்கு ஒரு ஒரு எம்டன் குண்டு விழும் என்று சென்னை மக்கள் அதுக்கப்புறம் பயந்துங்க ஊருட்டு ஓட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் எம்டன் வருவா, மறுபடியும் எம்டன் வருவான். அன்னைக்கு ராத்திரி 9:30 ஆரம்பிச்சு 1:30 முடிச்சுட்டுங்க. விடிக்காலம் 3:30 புதுச்சேரிக்கு போயிடுறாங்க. ஆங்கிலேயருக்கு ஒன்றும் புரியல. வின்சென்ட் சர்ச்சில் நடவடிக்கை எடுத்து பல பேரை நீக்கிறார். கவர்னர் உட்பட எல்லாத்துலேயும் நடவடிக்கை எடுக்கிறார். பின்னர் கேப்டன் முல்லருக்கு நன்றி தெரிவித்துட்டு கபிங்கா என்கிற சிறிய கப்பல் மூலம் இவர் 2-3 மாலையிலும் சேர்ந்து 24/9/1914 மாலை கொச்சி துறைமுகத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஆட்சியில் இருந்த ஜேமரின் மன்னர் விருந்தினராக மட்டஞ்சேரி அரண்மனையில் தங்கியிருக்காங்க. செண்பகராமன் தன்னுடைய தந்தை திருவனந்தபுரம் போய் பார்க்கணும்னு விரும்புகிறார். ஏன்னா சொந்த ஊருக்கு பக்கத்தில். ஆனால் வந்து போலீஸ் வந்து இவருடைய தலைக்கு தொகை நிர்ணயம் பண்ணிடுறாங்க, உயிரோடு அல்லது பிணமாக பிடித்திறன். உடனே மன்னர் வந்து வேண்டாம், நீங்கள் வந்து மாறு வேடத்திலேயே கள்ளிக்கோட்டைக்கு போங்க, அங்கிருந்து பம்பாய் சென்று கப்பலில் மாறு இடத்துல ஜெர்மனுக்கு போயிருங்கன்னு யோசனை சொல்கிறார். உடனே அவர் அதேபடி பம்பாய் வந்து பம்பாயிலிருந்து ஜெர்மன் போயிடுறார். இவர் ஜெர்மன் போனதே ஆங்கிலேயருக்கு தெரியாது. ஜெர்மன் போய் உடனே மன்னரை பார்க்குறார். மன்னர் இவரை பாராட்டி அந்த நாட்டின் தலைமை விருது வான் விருது இவருக்கு வழங்கி இவரை பாராட்டுறார். செண்பகராமன் தப்பி போன செய்தினால ஆங்கிலேய அரசு சர்வதேச அரங்கில் உயிரோட பிடிச்சு கொடுத்தாலும் சரி பிணமா கொடுத்தாலும் சரி 10 லட்சம் பிராங்க் அறிவிக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு உலகப்போர் ரொம்ப தீவிரமா இருக்குதுங்க. 1915 மார்ச் மாதம் 15வது சீக்கியர் பிரிவு இராணுவ படையினர் ஜெர்மன் நாட்டு இராணுவத்திற்கு எதிராக போராடி என்ன பண்றாங்க, எந்த ஆயுதங்களும் கொடுக்கல, உட கொடுக்கல, அதனால பல பேர் சாகிறாங்க. இவர் என்ன பண்றாரு, மன்னரை கலந்து ஆலோசித்து இந்தியர்களை பூரா நான் இந்த பக்கம் கொண்டு வரேன்னு சொல்லி இந்தியர்களை பூரா கன்வின்ஸ் பண்ணி இந்தியன் நேஷனல் வாலண்டியர்ஸ் உருவாக்கி 5000 வீரர்களை கொண்டாந்து அவங்க எல்லாம் வந்து ஜெர்மனிக்கு ஆதரவாக போராடுறாங்க. இந்தியாவுக்கு வெளியே ஒரு கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் அமைக்க வேண்டும், தற்காலிக இந்திய சுதந்திர அரசு உருவாக்க வேண்டும். செண்பகராமன் அவர் நண்பர்களும் முடிவு செய்கிறாங்க. செண்பகராமன் அவர் நண்பர்களும் 2/8/1915 ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகர் காபூலுக்கு போறாங்க. காபூலில் வந்து 1/2/1915 அமைச்சரவை, இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை உருவாக்கப்படுகிறது. அதில் செண்பகராமன் வந்து வெளிவாரத்துறை அமைச்சர், குடியரசுத் தலைவராக ராஜா மகேந்திர பிரதாப் சிங், பிரதமராக பர்கத்துல்லாம் பதவியேற்கிறாங்க. இந்த இதெல்லாம் கேட்கும்போது இப்போ என்ன துணிச்சல் பாருங்க. இந்த இளைஞர்கள் தான் தெரியணும் உங்களுக்கு. உலகப் போர் முடிஞ்சோன்னு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துடும். நம்ம வந்து நம்ம பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துடும் நினைக்கிறாங்க. சுதந்திரம் கொடுக்கறதில்ல, அடுத்த கட்ட நடவடிக்கையாக உலக அளவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நலச்சங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்குறார். இந்த அமைப்பின் சார்பில் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் போகிறார்.
ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வேதகால பெண்கள்ங்கிற தலைப்பில் ஒரு மணி நேரம் உரையாற்றார். அதில் காமாமையார் வந்திருக்காங்க. காமாமையாருடைய வளர்ப்பு மன லட்சுமி வந்திருக்குது. அங்கேதான் லட்சுமியும் இவரும் நண்பர்களாகிறாங்க. பின்னால் 1931 காமாமையாரே ஒரு ஹோட்டல் ஆல்டர் ஹோட்டலில் வச்சு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. 1930 நாசி கட்சி ஜெர்மனியில் தனிப்பெரும் கட்சி அறிவிக்கப்பட்டு அதன் தலைவராக அடால்ப் ஹிட்லர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஹிட்லர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விழாவில் செண்பகராமன் சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிறார். 1931 ஜெர்மனியின் தலைநகரில் பெர்லினில் நடந்த சர்வதேச பத்திரிகையாளர் நிகழ்ச்சியில் இந்தியர்கள் சுதந்திரமடைய அருகதையற்றவர்கள் ஹிட்லர் பேட்டி கொடுத்துறார். உடனே இவர் எல்லா பத்திரிகையிலும் எதிர்ப்பு பேட்டி கொடுத்து கடிதம் அனுப்புகிறார். 8 நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். 9 மன்னிப்பு கேட்டு ஹிட்லர் உலகத்தையே ஆட்டி படைத்த ஹிட்லர் செண்பகராமனிடம் மன்னிப்பு கேட்டு கடிதம் அனுப்புகிறார். சின்ன விஷயம் இல்லை. சுதந்திர போராட்டத்தில் இன்றைய தலைமுறைக்கு எல்லாம் தெரியாது. சுதந்திர போராட்டத்தில் சிறையில் இருந்த நேதாஜி அவர்களுக்கு உடல்நலம் பாதிச்சு 22/2/1933 விடுதலை செய்து ஆஸ்திரியா நாட்டில் தலைநகர் வியன்னாவில் டாக்டர் பெர்த் ஹாஸ்டல் இருக்கார். அந்த தகவல் கேட்டு இவர் போறார் பார்க்க. வியன்னா சென்று நேதாஜி பார்க்கிறார். நேதாஜி பார்த்த உடனே ஜெய் ஹிந்துன்னு சொல்றார். சொன்ன உடனே அவருக்கு இவர் கட்டி பிடிச்சி நேதாஜி. ஆமாம். அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே பல மணி நேரம் பேசுகிறாங்க. அங்கே ஆஸ்திரேலியா அரசு என்ன பண்ணுறது, உலக சமாதான மாநாட்டு கூட்டுறாங்க. அதில் நேதாஜியும் பேசுகிறாரு, செண்பகராமன் பேசுகிறார். அங்கே தான் பொது நிகழ்ச்சியில் ஜெய்ஹிந்த்ங்கிற கோஷத்தை முன்வைக்கிறார். அதுதான் பின்னால் வந்து இவருடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியில் நேதாஜி அவர்கள் அவருடைய நேஷனல் ஆர்மியினுடைய தேசிய படையினுடைய கோஷமாக செய்கொண்ட ஜெய்ஹிந்தை வச்சிடறாரு. செண்பகராமன் போரில் ரொம்ப மிகுந்த செண்பகராமன் பேரில் இந்த நாசி கட்சிக்காரன் ஹிட்லரை மன்னிப்பு கேட்டான்னு ரொம்ப கோபம், ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஒரு நாள் குறுக்காட்டி அடிச்சிடறாங்க. அவர் அடித்து பலத்த காயமடைந்து பிரசன்ஸ் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒன்று அவர் உடல்நல தெரியல. அவர் இறந்துருவாருங்கிற சூழ்நிலை வந்தோடனே அவர் மனைவி கூப்பிட்டு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறார். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னுடைய அஸ்தியை இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்பு இந்திய சுதந்திர கப்பலை நீ எடுத்துட்டு போய் என்னுடைய தாயார் அஸ்தி கரைக்கப்பட்ட கரமணை ஆற்றிலும் நான் பிறந்த நாஞ்சில் நாட்டில் உள்ள வயல்களையெல்லாம் நீ தூவணுன்னு கோரிக்கை. ஆமாங்க, அதை கூறி முடிச்சுட்டுங்க ஜெய்ஹிந்துன்னு சொல்லி அப்படியே அவருக்கு வந்து 26/5/1934 அன்று உயிர். அதை நேற்று தான் வந்து அவருடைய நினைவு நாள் வந்து நம்ம அது வந்து 1934 43 இளைஞர் ஜெய்ஹிந்த் உலகத்தையே ஆட்டி படைச்ச இந்திய மாவீரன் இறக்கிறாருங்க. 41 இறக்கிறாரு. லட்சுமிபாயினுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக இந்தியாவுடைய பிரதம மந்திரி இந்திரா காந்தியினுடைய நேரடி பார்வைக்கு போய் ஏன்னா தன்னுடைய கணவருடைய கடைசி ஆசை நிறைவேற்றணும் இல்லையா. 17/9/1966 அன்று INS டெல்லி இந்திய யுத்த கப்பல் மூலம் மும்பையிலிருந்து கொச்சி துறைமுகத்துக்கு வந்துங்க. அஸ்தி கலகம் எடுத்து செல்லப்படுதுங்க. எல்லா இடங்கள்லையும் வச்சு பொதுமக்கள் பார்வையெல்லாம் முடிச்சுட்டுங்க. அரசியல் கட்சி தலைவர்லாம் மரியாதை செய்த பின்பு 1/10/1966 அன்று லட்சுமிபாயும் கவிஞர் வானம்பாடியும் அக்குடும்ப உறுப்பினர்கள் பேபி பொன்னம்மாள் ரமேஷ் பாபு சங்கரம் கரமணை ஆற்றில் கொஞ்சத்தை கரைச்சிட்டு நாஞ்சில் நாட்டு வயல்களை எல்லாம் கொண்டு எரிக்கிறாங்க. டாக்டர் செண்பகராமன் அவர்களுடைய முழு வெண்கல சிலை கிண்டி அரசினர் தோட்டத்தில் காந்தி மண்டபம் அருகில் 7/7/2008 அன்று நிறுவப்பட்டுள்ளது. செண்பகராமனுடைய சகோதரி பாப்பாத்தி அம்மாள், அவங்க மகன் நாகம்மாளுடைய மகன் டாக்டர் போ சேது சேசன் என்பவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வீர வரலாறுன்னு உலகம் பூரா போயிருக்கார். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் எல்லா செய்திகளையும் சேகரித்து நூல் வெளியிட்டிருக்காருங்க. நேற்றைய தினம் அவருடைய நினைவு நாள். ஆசாதிகா பிரதமரின் ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ திட்டத்தினுடைய தமிழக பொறுப்பாளருங்கிற முறையில் கலந்துக்கிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினேன். காலையில் அஞ்சலி செலுத்தினேன். குடும்ப உறுப்பினர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அது வந்து எல்லா தலைவர்களும் பாராட்டினாங்க. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய நினைவேந்தல் உரையை 4 நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்திய விடுதலைக்காக அந்நிய நாடுகளிலிருந்து போராடிய தேசபக்தர்களில் டாக்டர் செண்பகராமன் பிள்ளை குறிப்பிடத்தக்கவர்.
எனவே அவரது நினைவுக்கு நாம் மரியாதை செலுத்துவது மிகவும் பொருத்தமாகும் என்று சொல்லி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியிருக்கார். அவர் காட்டிய வழியில் நாமளும் அஞ்சலி செலுத்துவோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு கல்லூரியில் பள்ளிகளிலால் நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லித்தந்து மத்திய மாநில அரசுகள் இளைஞர்கள் மத்தியில் தேசப்பற்றை நாட்டுப்பற்றை உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பிரதமர் வந்து இந்த அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும் தான் ஏற்பாடு செய்யுது. அதன் பேரில் தான் இப்போ வந்து நீங்களும் இந்த வரலாறை வந்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து வந்து ஒரு இது எப்படி சொல்கிறேன்னு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா வந்து இங்கே பிறந்து வெளிநாட்டில் போய் கல்வி கற்று வெளிநாட்டிலேயே வந்து துணிச்சல் கடைசியரும் ஒரு உலகமே பார்த்து ஒரு பயந்த ஹிட்லரையே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அதன் மூலம் தன்னுடைய இறப்புக்கு அதே தன்னுடைய இறப்புக்கு காரணமாக இருந்து சொல்லு நீங்கள் கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தியாகம். அந்த தியாகம் வந்து யாருக்கு வராது, இந்த இளைஞர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதேமாரி ஒரு மனைவி வந்து அவர் மறைவுக்கு பின்னால் அவர் அசியை வந்து அவர் சொன்னபடியே கரைச்சிருக்காங்கன்னா அதுவும் ஒரு பெரிய தியாகம் தானே உங்களுக்கு. அவர் செய்த தியாகம்னா இதுவும் ஒரு தியாகம் தான் உங்களுக்கு. இந்த தியாகத்தெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி செண்பராகம் பிள்ளையை பற்றி எத்தனை இளைஞர்கள் தெரியும் சொல்லுங்கள். ஏன்னா பெரும்பாலும் அவர் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கார் உங்களுக்கு. ஆனால் இன்றைய நீங்கள் சொல்கிறது மூலம் நிறைய இளைஞர்கள் வந்து அவரை வந்து தெரிஞ்சிட்ருப்பாங்க. இவ்வளோ நீங்கள் பொருளாதாரத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்ற ஒருவர் வந்து இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி விட்டு கப்பல் படையில் சேர்ந்து பயிற்சி விட்டு விமானம் ஓட்டி ஒரே நோக்கம் ஆங்கிலேயர்களை தாக்க வேண்டும்னு அது சென்னையில் வந்து தாக்கி சென்னையில் சென்னை மக்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு அவ்வளோடைய எதிர்ப்புணர்வு காட்டியிருக்காருன்னா மாபெரும் சாதனை. அந்த அந்த மாபெரும் வீரர் வந்து நேற்று நினைவுனால அது நீங்களும் அவருக்கு அஞ்சலி செய்திருக்க உண்மையிலே மிக மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் எங்களுடைய நிலையத்துக்கு வந்து அந்த மாவீரனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காக பொதிய செய்திப்பிரிவு மக்கள் மடையின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.